ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவன்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி செலிப்ரேஷனோட அந்த ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ பார்ட் ஒனில் வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணினோம், இங்கேருந்து ஊருக்கு கிளம்பினதுலேருந்து அதுக்கப்புறம் அங்கே ஊருக்கு போய் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் ப்ளாக் தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறது. நாங்கள் வந்து இந்த வருஷம் ஊருக்கு போகிறதுனால ஸோ நிறைய வெடி வந்து குழந்தைகளுக்காக வாங்கலாம் அப்படிங்கிறதுனால சிவகாசிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வெடியெலாம் வந்துடுது. தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் எப்போ இருக்கோ அந்த டைம்லலாம் வந்து வெடியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு காய வச்சோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து வெடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெடியெலாம் வந்து எடுத்து காய வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வருஷம் நிறையா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பசங்க வெடிக்கிற மாதிரி வெடியெலாம் வந்து நிறையாவே வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம வந்து பசங்க வருஷத்தில் ரெண்டு தடவை தான் தீபாவளிக்கும், அதுக்கப்புறம் வந்து மே மாதம் ஒரு மாதம் தான் லீவுக்கு வரா. ஸோ பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் வந்து ஆர்டர் பண்ணணும், அதை தான் வாங்கணுங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரையும் தான் நம்மளால் வந்து வெடியெலாம் நிறையா வெடிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வெடி வாங்கினாலுமே அந்த பசங்க வந்து வெடிக்கிறதுக்கு வந்து பெருசாக வந்து லைக் பண்ணுறது கிடையாது. ஸோ பசங்க ஆசைப்படும் போது அந்த வெடி வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் நிறையா புது விதமான வெடிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாங்கியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு எங்களோட ஃபஸ்ட்டு எனக்கும் சரண்யாக்கும் ஃபஸ்ட்டு தலை தீபாவளி போது அம்மா நிறைய வெடி வாங்கியிருந்தா. அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி 5000-6000 வாங்கினா அந்த அளவு வெடி வந்து பார்த்திங்கன்னா அப்போது நம்மளை பொறுத்தவரையும் பெரிய அமௌண்ட்டான வெடி தான் வந்து சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷம்தான் எக்கச்சக்கமாக வெடி வந்து திருப்பி நிறையா வாங்கியிருந்தோம். ஏன்னா இந்த வருஷம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலை தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ வெடி இருந்தது நம்ம பாத்தில. நிறைய அந்த ஸ்கை ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வாங்கியிருந்தோம். 150 வாலா 1000 வாலா அது மாதிரிலாம் நிறையா வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கை ஷாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 30 ஷாட்ஸ் ஒன்று ஒரு விதமாக வெடிக்கிற மாதிரி அது மாதிரிலாம் நிறையா வந்து வாங்கியிருந்தோம். ஸோ பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி புது புது விதமான வெடிகள் எல்லாமே நாங்கள் இங்கேருந்து ஆர்டர் போட்டுட்டு தான் போயிருந்தோம். ஸோ அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த அவாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொரியர் அமைச்சிருந்தா. ஸோ பேக்கேஜும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வெடியுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெடியுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நிறைய வெடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா சங்கு சக்கரெலாம் நிறைய டைம் வந்து கையிலே வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா நான் அது மாதிரிலாம் பார்த்துருந்தேன். ஸோ இந்த தடவை இவா கிட்டேருந்து வாங்கின வெடிகள் எல்லாமே வந்து நல்லாவே இருந்தது. இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறையா சிவகாசியில் வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸோட உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வாங்கினீங்கன்னா இன்னும் ஊரில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்தது. பட் நாங்கள் வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் வந்து வெடி ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெடி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அம்மா சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள்லாம் வந்து காசை கறியாக்குறீங்க, சிவகாசியில் இருக்கிறவெல்லாம் வந்து கறியை வந்து காசாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கூட விளையாடி சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ பாம்பேவை பொறுத்த வரையும் நம்ம சிட்டியில் எந்த சிட்டியில் இருந்தாலுமே இந்த டைமில் தான் வெடி வெடிக்கணும், இப்படி தான் வெடிக்கணும், அப்படி தான் வெடிக்கணும், நிறையா ரூல்ஸ் இருக்குது. பட் கிராமத்தை பொறுத்தவரையும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வருஷம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா தீபாவளியை ரொம்பவே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தான் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முத நாள் 11ஆம் தேதி அன்றைக்கி நான் என்ன பண்ணினேன், அன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே தான் வந்து தீபாவளி மருந்து வந்து கலறினேன். ஸோ நிறையா ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் இங்கே வந்து பண்ணிக்கிறோம், நீ எதுவுமே பண்ண வேண்டாம் அம்மாட்ட சொல்லியிருந்தோம். அதனால தீபாவளி மருந்துக்கான அந்த பொடியெலாம் வந்து நான் ஊர்லேயே பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த தீபாவளி மருந்துக்கான அந்த சாமான்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டேன். நான் ஊர்லேருந்து போகும்போது இது எல்லாத்தையும் வந்து வாங்கின்னு போயிடுவேன். உங்களுக்கு வந்து பாம்பேயில் எங்கே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயுர்வேதிக் கடை இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் சித்திரத்தை எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தி மராட்டியில் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் அவள்கிட்ட கேட்டல் அப்படின்னா வந்து உங்களுக்கு கொடுப்பா, அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். தீபாவளி மருந்து பண்ணிவிட்டு அன்றைக்கி ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சரணியாக்கு தூக்கமே வரல. ஸோ குலாப் ஜாமுன் பண்ணிடலாம், ஏன்னா அது ஒன்று மட்டும் தான் பாக்கி இருந்தது. அது அடுத்த நாள் காலத்தால் தீபாவளி அன்றைக்கி பண்ணலான்னு நினச்சோம். பட் வேண்டாம், நம்ம இப்போவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான், சரண்யா, அப்பா, என்னோடய பெரிய பையன், நாங்கள் 4 பேருமா சேர்ந்து பேசண்டி அப்படியே உருட்டினோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க, 2:15 ஆகிறது. ஸோ தூக்கமே வரல சுத்தமாக. நம்ம கோதுமை மாவில் பண்ணுற குலாப் ஜாமுன் நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மெத்தட் தான் இது. இன்ஸ்டன்ட் அந்த மிக்ஸ் ப்ரீமிக்ஸ் எதுவுமே வாங்காமல் ரொம்பவே சூப்பராக நம்ம வந்து மைதா மாவு இல்லாமல் கோதுமை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு வந்து பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ தூக்கமே வராததுனால அப்படியே பேசிகிட்டே இந்த குலாப் ஜாமுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் கார்த்தாலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரண்யாவும் சுத்தமாக தூங்கவே இல்லை. ஸோ இந்த பேட்ச் எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். நான் வந்து கொஞ்சம் நிறையா குவான்டிட்டியில் பண்ணேன், எல்லாருக்கும் கொடுக்கணும், ப்ளஸ் குழந்தைகள் எல்லோரும் சாப்பிடணும் நிறைய அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு கப்புக்கு உண்டான அளவு வந்து நம்மளோட சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது தீபாவளி எனக்கு தான் ட்ரை பண்ணணுங்கிறது கிடையாது, எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மெத்தடை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி ஒரு ஒரு பேட்சாக நம்ம வந்து குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த சக்கரை பாகில் வந்து போட்டு எடுத்து வச்சுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி காற்றால் அம்மா விடி காற்றால் எழுந்து எண்ணெய் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுட்டுருக்கா எல்லாருக்கும் தலைக்கு தேய்க்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து ஒரு பானையில் வெந்நீர் வந்து போட்டு வச்சாச்சு. மெயினாக நம்ம வந்து தீபாவளி அன்றைக்கி கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்காக தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எண்ணெயும் வெந்நீர் வந்து போட்டு வச்சாச்சு. ஏன்னா நிறைய மனுஷன் நாங்கள் எல்லோரும் இருக்கிறதுனால
ஹீட்டரில் கொஞ்சமும் அது மாதிரி வெந்நீர் கொஞ்சம் அந்த பானையிலையும் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எல்லோரும் குளிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அது வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட வந்து எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வந்து செட்டாக அழகாக எடுத்து வச்சாச்சு. நம்ம பாத்தில் பண்ணின ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளு தேங்குழல், உளுத்தமா தேங்குழல், ரிப்பன், காஜு கத்லி, பயத்த உருண்டை, ரவா உருண்டை, குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் அசோக் அல்வா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி மருந்து. இந்த கோதுமாவு அல்வா மட்டும் நாங்கள் வெளியிலேருந்து சொல்லியிருந்தோம். ஸோ எங்கள் சித்தப்பாத்துலேருந்து வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஆவாத்துலேருந்து வந்துடுத்து மீதி எல்லாமே நம்ம பாத்தில் பண்ணியிருந்தது தான். அல்வாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ சிதம்பரம் கிருஷ்ண விலாஸ் அவாலோட ஷாப்லேருந்து வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த அல்வா. நீங்கள் வந்து அந்த பக்கம் போனேன் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கோ. ஹோட்டலோட அந்த இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸும் வந்து அவள் தீபாவளிக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாள், ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து அல்வா மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். அவாவாலோட ட்ரெஸ், ஒரு ஒரு ஃபேமிலியோட ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவள் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் சரண்யா வந்து அது மாதிரி ஒரு ஒரு பிளேட்லேயும் ஒரு ஒரு ஃபேமிலி, எங்கள் அப்பா அண்ணாவோட ஃபேமிலி ஒன்று, அதுக்கப்புறம் சரண்யா ஃபேமிலியோடது, எங்களோட ஃபேமிலியோடது, அது மாதிரி செட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் வெடியும் வந்து எடுத்து வச்சிட்டோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சுவாமிக்கு வந்து தீபாராதனை காமிச்சிட்டு முதல்ல சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மி மத்தாப்பு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கா வந்து அம்மா வந்து எண்ணெய் தேய்க்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ முதல்ல சுவாமிக்கு வந்து காமிச்சிட்டு ஒரு வெடியை வந்து வாசலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு திருப்பி வந்து ஒரு சரம் வந்து வைக்கிறதுக்காக பசங்க எல்லோரும் வந்து வாசலுக்கு போயின்னு இருக்கா. நம்ம வந்து முதல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு சரம் கலங்கரத்தால் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணிவிட்டு மீதி வெடியெல்லாம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடியிலேருந்தே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வெடியெல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டா. நமக்கு வந்து அதுதான் வேணும், பசங்களோட சந்தோஷத்துக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் ஊருக்கு போனது. ஸோ அந்த பசங்க வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுனால காலங்கார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாம் எழுந்து இவ்வளோ ஜாலியாக வந்து வெடி வெடிக்கிறான்னு பாருங்கள். இதெல்லாம் விட்டெல்லாம் தூங்கவே இல்லை, எங்களோடய ஃபுல்லாக எழுந்துட்டா. அவனுமே 3:30-4:00 வந்து ஃபுல்லாக எழுந்துட்டா. ஸோ பசங்க வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து, என்னோடய 3 குழந்தைகள், சரண்யாவோட 3 குழந்தைகள், அண்ணாவோட குழந்தை, ஸோ இந்த 7 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணது வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மாவுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாங்கள் எல்லோரும் வந்து எங்கள் அண்ணா கல்யாணத்து போது வந்திருந்தோம். ஸோ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 6 வருஷம் கழித்து திருப்பியும் நாங்கள் வந்து அகைன் எங்களோட ஊருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறது எங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ காலங்கார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா சரம் வந்து பெரிய சரம் ஒன்று வச்சாச்சு. இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா சரண்யாவோட பையன். ஸோ நிறைய பேர் வந்து குழந்தையில நீங்கள் வந்து வீடியோவில் காமிக்கலன்னு சொல்லல, அப்படிலாம் கிடையவே கிடையாது. பசங்களுக்கு எப்போ பிடிக்கிறதோ எந்த வீடியோவில் வரணும்னு நான் நினைக்கிறாலோ அதில் மட்டும் தான் வரணும், யாரையுமே இந்த ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இவா பேச சொல்லலை, அவா பேச சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளோட சேனல் வந்து ரெசிபீஸ் பேஸ் பண்ண சேனல், அம்மாவோட ரெசிபீஸ் மெயினாக வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணுங்கிற ஒரே ஒரு ரீசன். அதுக்கப்புறம் என்னோடது சரண்யாவாக இருக்கட்டும், எங்கள் மண்ணியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவாவ பிரியப்படும் போது எப்போ பேசணும்னு நினைக்கிறாளோ அப்போ மட்டும்தான் பேசுவா. அவளை பேச சொல்லலைன்னு வந்து நீங்கள் நினைக்கிறது வந்து எனக்கு வந்து எப்படி அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து தனிப்பட்ட அவாவளோட விருப்பம் தான். இந்த வ்ளாகில் வந்து நான் எங்களோட பசங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஸோ நான் இதில் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் என்னென்ன சாரீஸ்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன், இது வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அம்மாவோட கல்யாணத்தும் போது முதல் நாள் ஜான்மாசத்துக்கு வந்து அம்மா இந்த கலரில் தான் வந்து சாரீ வந்து அம்மாவோட புடவை இருக்கும். ஸோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி அம்மாவுக்கு வந்து அதோட ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக அம்மாவுக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு அம்மாக்காக சில்க் காட்டன் வாங்கியிருந்தோம். இந்த நவம்பர் எண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட வெட்டிங் டே வருது. ஸோ அம்மா அப்பா வெட்டிங் டே வரதுனால அம்மாவுக்கு வந்து சில்க் காட்டன் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து காட்டன் சாரியும் வாங்கியிருந்தோம். ஸோ அம்மாவுக்கு வந்து முதல்ல ஒரு சில்க் காட்டன் மெயினாக வந்து தச்சுன்னு வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்தே அங்கேருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். அம்மா வந்து வேண்டான்னு சொன்னாலுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை, அம்மாவுக்கு பிடிச்ச அந்த கலர், அம்மாவோட பட்டுப்படுவை வந்து கிழிஞ்செடுத்து அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த கலரில் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கலர் வந்து வாங்கின்னு வந்தோம். ஸோ அம்மாவுக்கு பிடிச்ச கலர் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தனாக்கு. ஸோ எனக்கு சரண்யாக்கு கீர்த்தனாக்கு நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி கலரில் தான் வந்து வாங்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தனாவோட சாரீ. ஸோ அப்படியே ரேண்டமாக உங்களுக்கு வந்து எல்லாரோட சாரீஸ் அந்த ட்ரெஸ்ஸை வந்து காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கு வந்து குர்த்தா வாங்கியிருந்தோம், ஷார்ட் குர்த்தா வந்து வாங்கியிருந்தோம். அப்பாவுக்கு வந்து லைட் கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பிங்க் கலரில் வந்து அப்பாவுக்கு வாங்கியிருந்தோம், ரொம்ப டார்க் கலர் அப்பா வேண்டான்னு சொன்னதுனால. அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் வாங்கியிருந்தோம், ஒரு ஷர்ட், அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தோம். ஸோ அண்ணா எது வந்து போட்டுக்கிறாரோ அது மாதிரி போட்டுக்கணும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அண்ணாக்குமே வந்து நவம்பர் மாதம் தான் வெட்டிங் டே வரும். ஸோ அதனால் ரெண்டாவது வாங்கின்னு வந்தாச்சு.
கீர்த்தனாக்குமே வந்து ரெண்டு சாரீ வாங்கியிருந்தோம். ஒரு சாரீ ஸ்டிச் பண்ணிட்டோம், இன்னொன்று வந்து அப்படியே இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து அவள் கட்டிப்பா அப்படிங்கிறதுனால ஒன்று வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி அவள் கையில் வந்து கொடுத்தாச்சு. இது வந்து விட்டலுக்கான டிஷர்ட் வந்து வாங்கின்னு வந்தோம். அதுக்கப்புறம் குர்த்தா வந்து வாங்கியிருந்தோம். ஸோ கீர்த்தனாவோட அப்பா அம்மா வந்து இந்த குர்த்தா விட்டலுக்காக வாங்கி கொடுத்துருந்தா. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விட்டலுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ட்ரெஸ் தான் வந்து அப்பா அம்மா அண்ணா மணிக்கு வாங்கினேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து இது தான். ஸோ அப்பா அம்மா ஃபேமிலியோட ட்ரெஸ் இது தான். அடுத்து எங்களோட ஃபேமிலியோட அந்த ட்ரெஸ் தான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து பிங்க் கலரில் இது மாதிரி குர்த்தா வந்து ஷார்ட் குர்த்தா வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கும் வந்து அதே மாதிரி புடவை தான். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி எனக்கு சரண்யாக்கு கீர்த்தனாக்கு எங்கள் மூணு பேருக்கும் ஒரே மாதிரி சாரீ வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த சாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கட்டிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி அந்த கலரும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் கிட்டே இல்லாத ஒரு கலராக இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு மூணு பேருக்கும் வேஷ்டி, குழந்தை ரெண்டு பேருக்கு வேஷ்டி, எங்கள் ஆத்துக்காருக்கும் வேஷ்டி அது. அதுக்கப்புறம் என்னோடய சின்ன பையன், என்னோடய சின்ன பையனோட பேர் வந்து ஜெகதீஷ். ஸோ குழந்தைக்காக வாங்கின டிஷர்ட் வந்து பார்த்திடலாம் இது தான். ஸோ இப்போ வந்து அந்த கார்ட்டூனோட அந்த இது போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து டிஷர்ட்ஸ் கிடைக்கிறது, குழந்தைகளுக்கு அது பிடிக்குங்கிறதுனால அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹரிணிக்கு வந்து பாவாடை சட்டை. ஸோ ஒரு சாரீ வாங்கிட்டு அந்த சாரியில் ஹரிணிக்கும் அதுக்கப்புறம் என்னோடய சரண்யாவோட பொண்ணு தாரிணிக்கும் வந்து பார்த்திடலாம் ட்ரெஸ் வந்து தச்சுருந்தோம். பாவாடை சட்டை வந்து ஒரு சாரீ வாங்கி அதில் வந்து தச்சுருந்தோம். என்னோடய பெரிய பையனுக்கு வந்து ஷார்ட் குர்த்தா வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பெரிய பையனோட பேர் வந்து சுகவணேஷ், சுகவணேஷ் ஜெகதீஷ், அதுக்கப்புறம் ஹரிணி. இதுதான் வந்து என்னோடய மூணு குழந்தையோட பேர். எங்கள் ஃபேமிலியோடது முடிச்சதுக்கப்புறம் சரண்யாவோட ஃபேமிலி. அத்தைமேருக்கு இது மாதிரி பிங்க் கலரில் குர்த்தா வாங்கியிருந்தோம். இவருக்கும் அத்தைமேருக்கும் சேமாக வாங்கியிருந்தோம். நாங்கள் ரெண்டு பேர் தான் இப்போ ஒன்றா கட்டிவோம். ஸோ இந்த வருஷம் இவாளுக்கும் வந்து சேமாக வாங்கியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து சரண்யாவோட சாரீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன்னா சரண்யாவோட ரெண்டாவது பொண்ணு பவதாரிணி, அவளுக்கும் வந்து பாவாடை சட்டை வந்து தச்சுருந்தோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு புடவை வாங்கி பவதாரிணிக்கும் ஹரிணிக்கும் வந்து ஒன்றா தச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரண்யாவோட முதல் பொண்ணு, அவளுக்கு வந்து ஆஃப் சாரி வந்து தச்சுருந்தோம். அவகிட்ட வந்து ஆஃப் சாரியும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து எஸ்எல்ஆர் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வருஷம் நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி மேட்சாக போட்டுருந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் சரண்யாவோட புள்ளை, அவனுக்கு வந்து சபரீஷ் பேர். ஸோ குழந்தைக்காக வேஷ்டியும் அத்திமேற்கு வேஷ்டி. அதுக்கப்புறம் ஷபரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தொப்பி டிஷர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு. ஸோ கேப் உள்ள டிஷர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்கிறதுனால குழந்தைக்காக இந்த கலர் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதோடு வந்து எங்களோட தீபாவளி ட்ரெஸ் வந்து முடிச்செடுத்து அதுக்கப்புறம் எல்லோரும் கங்காஸ்நானம் பண்ணிவிட்டு வாசலில் வந்து குழந்தைலாம் வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஹரிணி, ஹரிணியோட நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பையன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ் அவள் அத்து பொண்ணுக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருந்தது. அவளுக்கு வந்து இது தல தீபாவளி. ஸோ பூர்வச்சாவும் மாப்பிளையும் வந்து வந்திருந்தா ஊருக்கு. அவள் வந்து எல்லாராத்துலேயும் எங்கள் ஊரை பொறுத்தவரையும் என்ன பழக்கம் அப்படின்னா எங்கள் கிராமத்தில் எல்லோரும் கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் போய் ஒத்துத்தராத்துலேயும் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லோரும் பெரியவாளுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து பழக்கம் உண்டு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு வந்திருந்தா. ஸோ அவளுக்கு வந்து நம்ம ஆற்றுல பண்ணின எல்லா ஸ்வீட்டும் கொடுத்துருந்தோம். அம்மா வந்து அப்போ தான் டிஃபன் வந்து ரெடி பண்ணியிருந்தா, இட்லி சாம்பார். ஸோ அவளுக்கு வந்து இட்லி சாம்பார் வந்து கொடுத்தா மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா, இருந்தாலும் சாப்பிடணும்னு சொல்லி அவள் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினோம். எங்கள் ஊரோட பழக்கமே அதுதான். புதுசாக கல்யாணம் ஆனவான்னு கிடையாது, எல்லாருமே புதுசாக இல்லை பழசுன்னு கிடையாது. எல்லாருமே யாரெல்லாம் ஊரில் இருக்குமோ அவள் எல்லோரும் தீபாவளிக்கு வந்துருந்தேன்னா எல்லோரும் கங்காசனம் பண்ணிவிட்டு ஆற்றுல இருக்கிற வாழ்க்கையில நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே ஒத்துத்தராத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான். ஸோ அது மாதிரி தான் எங்கள் ஊரோட பழக்கம். ஸோ அதே மாதிரி மாப்பிளையும் வந்திருந்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பூர்வஜா வந்து ரொம்ப குட்டியாக குழந்தையிலேருந்து பார்த்த ஒரு குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஆகி அவள் வந்து மாப்பிளையோட வந்தது வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பூர்வஜோட கல்யாணத்துக்கு நாங்கள் யாரும் வரல. ஸோ அதனால் அவள் கூட வந்து ரொம்ப பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஊட்டி விட்டதெல்லாம் பார்க்கல. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஊட்டி விட்டதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலக்கலன்ட்டு இருந்து எல்லோரும் நமஸ்காரம் பண்ண வந்தவா, நாங்கள் ஆற்றுல இருக்கிறவா, எல்லாருமே வந்து ஒன்றா அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவாள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ் தான். ஸோ விக்னேஷ், அதுக்கப்புறம் வந்து அவி. ஸோ இவாளும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ் தான், எங்கள் கிராமத்தில் இருக்கிறவா தான். ஸோ எல்லாருமே ஒத்துத்தரும் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக அப்படியே பேசிட்டு என்ஜாய் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்தது எங்களுக்கு. ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் வந்து ஒன்றா பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெளியில் போயிருந்தோம். ஸோ இந்த வருஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்றா வந்து செலிப்ரேட் பண்ணதை பார்க்கும் போதே வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மாவுக்கு வந்து சில்க் காட்டன்லாம் கட்டின்னு வேலை செய்யறதுக்கு வந்து சிரமமாக இருக்குங்கிறதுனால நார்மல் காட்டன் சாரீ புது சாரி தான் வந்து கட்டிண்டா. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றா நிற்க வச்சு நமஸ்காரம் வந்து பண்ணியிருந்தா. ஸோ எங்களோட நல்ல நேரம் நினைக்கிறேன். தீபாவளி அன்னைக்கு எங்களுக்கு வந்து மழை இல்லாமல் இருந்தது, இல்லைனா வந்து மொதல் நாள் வரையும் அவ்வளோ மழையாக இருந்தது, துணிலாம் சுத்தமாக காயவே இல்லை. தீபாவளி அன்னைக்கு மழை இல்லாததுனால எல்லோரும் வந்து ஜாலியாக கொஞ்சம் எல்லாராத்துக்கு போயிட்டு வர முடிஞ்சது, ஃப்ரீயாக வாசலை வெடி வெடிக்க முடிஞ்சது, அது மாதிரிலாம் இருந்தது.
ஸோ புது பொண்ணு மாப்பிள்ளை வந்து எல்லாருக்கும் ஒன்றா அப்படியே சேர்ந்து நிற்க வச்சு எல்லாருக்கும் வந்து நமஸ்காரம் பண்ணால். மாப்பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லைஃப் வந்து அவருக்கு புதுசாக இருந்தாலுமே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணினார். அதுதான் வேணும்னு நினைக்கிறோம். ஏன்னா சிட்டியில் இருந்துட்டு நம்ம வந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினா கூட அவள் வந்து அவளோட மிங்கிளாகிறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ எங்காத்துல எங்காத்து மாப்பிள்ளைகள்லாம் அப்படி தான் அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாள். அதே மாதிரி பூர்வாஜாவோட ஆத்துக்காரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து எங்கள் எல்லாருக்கும் கூடிய பேசுன்றது எங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடைசியாக அவள் எல்லாருக்கும் வந்து தாம்பூலம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இவள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷும் அப்படியும் வந்து நமஸ்காரம் பண்ணுறான். ஸோ இவாள் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாள் நம்மளுக்கு வந்து. இந்த இவள் வந்து மாட்டு பொண்ணு வந்து வெளியிலேருந்து, விக்னேஷ் வந்து எங்கள் ஊர் பையன்தான், அபி வந்து வெளியூர் பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுமே வந்து எங்கள் எல்லாருக்கூடையும் ஜாலியாக அப்படி பேசிகிட்டு இருந்தது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். அதுதான் வந்து எல்லாருக்கும் வேணும். ஒருத்தரோட ஆற்று மாட்டு பொண்ணு அப்படின்னா அது அவள் ஃபேமிலியோடு நிற்காமல் எல்லாரோடையும் வந்து நம்ம வந்து டச்சில் இருக்கணும், எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ எங்கள் ஊரை பொறுத்தவரையும் எல்லாருமே வந்து அப்படி தான், யாராவது மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி மாட்டு பொண்ணு இருந்தாலும் சரி எல்லாரோடையும் பேசிகிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவாள் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுமே. ஸோ எல்லோரும் விட்டு கொடுக்காமல் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து ஊருக்கு வந்துடுவாள். அவாவோ ஆத்து பசங்கள் அவாவா யார் எந்த ஊரில் இருந்தாலுமே வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டுருவா. ஸோ அதுதான் வேணும். அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5-6 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மாவுக்கு வந்து சுத்தமாக ஒன்றுமே புரியவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ நான் நிறையா மனசில் வந்து நினச்சினே போனேன் அம்மா வந்து நிறைய வீடியோ எடுக்கணும்னு, ஆனால் அம்மா வந்து அவ்வளோ பிஸியாக இருந்தாள். ஸோ அதனால் அம்மா வந்து பசங்களோட என்ஜாய் பண்ணும்போது அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து வீடியோஸ் எதுவுமே எடுக்கல சமையல்லாம். ஸோ அவ்வளோ ஃபுல்லாக சூப்பர் சூப்பர் ரெசிபிஸ் எல்லாமே வந்து அம்மா பண்ணியிருந்தாலே தவிர என்னால் வீடியோஸ் வந்து பெருசாக எடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக அப்புறம் டைம் கிடைக்கும் போது அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அம்மாவோட ரெசிபிஸ் எல்லாமே. அடுத்து வந்து இவள் வந்து எங்கள் அண்ணாவோட வைஃபு மகாலட்சுமின்னு இவாளோட பேர், மகாமணின்னு சொல்லுவாள். ஸோ அவளோட ரெண்டு குழந்தைகள் இவா ரெண்டு பேரும். பெரிய பொண்ணு பேர் வந்து ஹரிணி, அதுக்கப்புறம் இவள் வந்து சின்ன பொண்ணு. இவள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணியோட ரொம்ப வந்து பேசிகிட்டுருக்கா. ஒரே ஏஜ் பசங்களை பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவள் எல்லாருக்கும். கிட்டத்தட்ட ரெண்டு பேர் வந்து ஒரே கிளாஸ் தான் படிக்கிறா, அதனால நிறையா ஸ்டடீஸ் விஷயமாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், இங்கே பாம்பேலோட லைஃபாக இருக்கட்டும், இல்லை அவள் வந்து குறிஞ்சிப்பாடியில் இருக்கா. ஸோ அவளோட ஸ்கூலில் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையில வந்து பேசிகிட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து வெத்தலை பார்க்க கொடுத்துட்டுருந்தா. ஸோ நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் மீட் பண்ணதுனால எல்லோரும் வந்து ரொம்ப நாளை வந்து பேசிகிட்டு இருந்தோம். நானும் சடனியாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் போய் வெத்தலை பார்க்க வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் கூட எல்லாரையும் ஷேர் பண்ணணும், எல்லாரோடு எல்லாரையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கணும் தான் நினச்சேன். பட் வந்து எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருந்தால் எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, நாங்களும் வந்து அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு எல்லாருக்கும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ கிராமத்து லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி லைஃப்னு தான் சொல்லணும். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு லைஃப். நம்ம அங்கே கிராமத்தில் இருக்கும்போது அதோடய வேல்யூ வந்து தெரியாது, நம்ம கல்யாணம் பண்ணின்னு வந்ததுக்கப்புறம் தான் அதோட வேல்யூ தெரியும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப்டர்நூன் ப்ளாக் வந்து முடிகிறது. அதுக்கப்புறம் நைட்டுக்கு மேலே திருப்பி வந்து எல்லா வெடியும் வந்து வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த ஸ்கை ஷாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங்க்கு மேலே வெடிச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்கை ஷாட்ஸ் எல்லாமே வந்து இந்த டைமில் தான் வெடித்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாருமே வந்து சொல்லியிருந்தா தல தீபாவளியாக வந்து உங்காம மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு வந்து எக்கச்சக்கமாக வெடிலாம் வாங்கியிருந்தேன் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதே மாதிரி மனுஷாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளோட ஜெயிச்சேன் நம்ம தான் இருந்து பசங்களாம் வந்து அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணினான். ரோட்டில் இது மாதிரி விளையாடிட்டு வெடி வெடிக்கிறதுக்கெலாம் வந்து அங்கே அது மாதிரி நம்ம வந்து பாம்பேயில் வெடிக்கவே முடியாது குழந்தைகளுக்கு. ஸோ பசங்க வந்து அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த வருஷம் என்ஜாய் பண்ணியிருந்தா. ஸோ வெடி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. லைட்டான வெயிலில் தான் காய வச்சமே தவிர இன்னும் நன்னாக இருந்தது வெயிலெலாம் சூப்பராக வெடிச்சிருக்கும். ஸோ அந்த வெயிலுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது வெடியெல்லாம். வெடி வாங்கினது பெரிய விஷயம் இல்லை, வெடி வந்து நல்லா காய வச்சு வெடிக்கணும். ஸோ எல்லா வெடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்து ஒத்தரும் பெரியவா எல்லோரும் இருந்துட்டு எங்கள் ஆத்துக்காராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சரணி ஆத்துக்காராக இருக்கட்டும், எங்கள் அண்ணா இருக்கட்டும், மூணு பேரும் குழந்தைகளோடு நின்று பசங்க கூடவே இருந்து தான் வந்து வெடியில் வந்து வெடிக்க வச்சுருந்தாங்க. ஏன்னா ரொம்ப சேஃபாக இருக்கணும், பசங்களை நம்ம அழைச்சின்னு வந்த ஜாக்கிரதையை திருப்பி கொண்டு வர வரையும் நம்மளோட பொறுப்பு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் அந்த எல்லா வெடியுமே வந்து வெடித்தோம். பார்க்குறதுக்கு வந்து நிறைய வெடி ரொம்ப குழந்தைகள் சின்ன குழந்தைகள் வெடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பசங்க கூடவே நின்று நின்று பசங்க எந்த வெடி வெடிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வெடி எல்லாமே வந்து வெடித்தோம். எங்கள் கிராமத்தை பொறுத்தவரையும் பஸ்ஸோட அந்த வசதிகள்லாம் வந்து ரொம்ப கம்மின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பசங்க வந்து வாசலே வெடி வெடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப நிறைய பஸ் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போயின்றதுனா குழந்தைகள் வந்து வெளியில் வெடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பசங்க வந்து என்ஜாய் பண்ணினா. என்னதான் இருந்தாலுமே நம்ம அப்பா அம்மாவோட செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா தனி ஒரு ஸ்பெஷல் தான் சொல்லணும். ஸோ ரெண்டு மூணு ரீசனுக்காக தான் நாங்கள் இந்த வருஷம் ஊருக்கு போனோம். ஒன்று குழந்தைகளுக்கு லீவில் குழந்தைகளோட என்ஜாய் பண்ணணும், ரெண்டாவது அப்பா அம்மா கூட என்ஜாய் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் போனோம். ஈவினிங்க்கு மேலே வாசல் வெடிலாம் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவ் பாஜி பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்தே வந்து அந்த பாவ் பாஜி மசாலா எல்லாமே வந்து வாங்கின்னு போயிட்டோம் நாங்கள்.
அதனால் வந்து பெரிய ஒரு பாத்திரத்தில் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுனால நிறைய குவான்டிட்டியில் வந்து பண்ணியிருந்தோம். பசங்க எல்லோரும் சாப்பிட்ணும், ஆற்றுல எல்லோரும் சாப்பிட்ணும், நிறைய எல்லாருக்கும் வந்து கொடுக்கணுங்கிறதுனால நிறைய அளவில் வந்து பண்ணிடணும். ஸோ பாஜி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சரண்யா தான் வந்து பண்ணியிருந்தாள். ஸோ எல்லாம் காய்கறியெல்லாம் கட் பண்ணியெல்லாம் பண்ணி கொடுத்தனானே. ஸோ சரண்யா தான் வந்து பண்ணியிருந்தா, ரொம்ப சூப்பராக இருந்தது பாவை பாஜி. பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிச்சது. நமக்கு வந்து இங்கே பாவ் வந்து கிடைக்காது, பாவ்னால் அவங்களுக்கு வந்து நார்மலில் அந்த பன் தான் கிடைக்கிறது. அதில் வந்து அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால பாவை பாஜி சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வந்து சரியாக வரது கிடையாது. அதனால சால்ட்டட் அந்த ப்ரெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி அது கூட வந்து சாப்பிட்ருந்தோம். இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் கூட எப்படி இருக்குமோ சொல்லி கொஞ்சம் கவலைப்பட்டோம், பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்து ஸ்வீட் ப்ரெட்டை விட சால்ட்டட் ப்ரெட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்வீட் ப்ரெட்டுமே நல்லாயிருக்கும், ஆனால் நாங்கள் வந்து மிக்ஸாக தான் வாங்கினோம், ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி வந்து கிடைக்கல. அந்த தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து சரியாக ஆர்டர் பண்ணது எதுவும் கிடைக்கல. அதனால ஸ்வீட் ப்ரெட் அண்ட் சால்ட் ப்ரெட் ரெண்டுமே வந்து சேர்த்து தான் வாங்கியிருந்தோம். ரெண்டுமே மிக்ஸாகவே டோஸ்ட் பண்ணி நெய் பட்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா டோஸ்ட் பண்ணி பாவை பாஜியோடு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. ஸோ நம்ம இருக்கிற இடத்துல என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தீபாவளி வந்து என்ஜாய் பண்ணோம். தீபாவளி எனக்கு நைட்டுக்கு வந்து பாவை பாஜி பண்ணினோம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கு வந்து தோசையும் சட்னியும் வந்து பண்ணியிருந்தோம். அப்பா அம்மா வந்து இந்த பாவை பாஜிலாம் சாப்பிட மாட்டா, ஸோ அதனால அப்பா அம்மாவுக்கு தனியாக ஒரு டின்னர் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து இது பண்ணியிருந்தோம். பசங்க வந்து அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பாவை கிடைக்காத இடத்துல நீங்கள் இருந்தே அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரெட்டை கூட டோஸ்ட் பண்ணி பாவை பாஜியோட சாப்பிட்டே அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே சூடாக டோஸ்ட் பண்ணி அந்த பாவை பாஜியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் மாமியாருக்கு இங்கே வரத்துக்கு வந்து முடியல. ஸோ வரலாம் தான் நினச்சிட்டுதா, லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்ததுனால அவளும் வரல. அதே மாதிரி சரண்யாவோட மாமனார் மாமாவாலி வர முடியல. ஸோ அவளும் வந்திருந்தா இன்னுமே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி செலிப்ரேஷன் விலாக் வந்து முடியறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.